உனக்கு சுடுகாட்டுக்குள்ள இப்ப வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருந்தா கூட சுற்றில் இருக்கிற பட்டணத்தை நீ தான் ஆண்டவருக்காக சொந்தமாக்க போக. தெக்கபோலிய நாட்டை நீ தேவனுக்கு சொந்தமாக்க போகிறா. படகில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டி கொண்டான். உங்கள் கூடயே நான் வந்துடுறேன், உங்களுக்காகவே நான் ஊழியம் செய்ய போகிறேன்றான். ஏசு இப்போ அவனை பார்த்து சொல்கிறார் பாருங்க. ஏசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்திற்கும் உன் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். ஏசு சொன்னார், எப்பா நீ நீ சுகமாயிருக்கியா ஆயிருக்கியான்றது கூட உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியல. நீ என் பின்னாடி ஊழியத்துக்குன்னு வந்துட்டா எப்படி? முதல்ல உன் மனைவியை போய் பார், உன் பிள்ளைகளை போய் பார், உன் அம்மாவை போய் பார், உன் சொந்தக்காரங்களை போய் பார், நான் உனக்கு செஞ்சதை அவங்களுக்கு சொல்லுன்றார். ஆனால் இவன் பண்ண வேலை என்ன வேலை தெரியுமா? அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கல்லல்ல இருந்தான் பாருங்க, இவனுக்குள்ள என்ன கெப்பாசிட்டி தெரியுமா? ஒரு நாட்டையே இம்பாக்ட் பண்ற கெப்பாசிட்டி உள்ள தெக்கபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். கல்லல்ல பிசாசு பிடிச்சவனா உட்கார்ந்துருந்த ஒரு ஆளுங்க இப்போ அந்த ஊர்லயே நம்பர் ஒன் பிரசங்கியாராயிட்டான். இன்னைக்கு சில பேர் எழுப்பப்படுறீங்க, கடவுள் உங்களை தாங்க அழைக்கிறாரு. ஐயா உன்னை அசுத்த ஆவி பிடிச்ச ஆளாக இருக்கலாம், ஆனால் உன்னை ஏன் அசுத்த ஆவி பிடிச்சி உன்னை ஏன் கேவலப்படுத்தி உன்னை ஏன் ஒரு இடத்துல மூளையில் உட்கார வைக்கிற திட்டத்தை பிசாசு வச்சுருக்கான்னு தெரியுமா? நீங்கள் மட்டும் எழுமினீங்கன்னா தெக்கபோலிய நாடே அவருக்கு சொந்தமாய் மாறும். பாருங்க, பிசாசு யாரை பிடிச்சி வச்சுருக்கிறான் பாருங்க, உங்களுக்கு புரியுதா? யாரை லாக் பண்ணி வச்சுருக்கிறான் பாருங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் மற்ற ஆளெல்லாம் லாக் பண்ணால் ஒன்றும் இல்லை, ஆனால் இவனை விட்டுட்டோம்னா ஊரையே சொந்தமாக்கிடுவான். ஆ, உங்கள் விடுதலை ஏன் முக்கியமாக இருக்குது? உங்களுடைய எழுச்சி ஏன் முக்கியமாக இருக்குது? ஏன்னா நீங்கள் பத்தோடு பதினொன்று கிடையாது, நீங்கள் பட்டணங்களை தேவனுக்கு சொந்தமாக்குகிறவர்களாக இருக்கிறீர்கள். எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி கல்லறையில் வாழ்கிறேன்? நான் சுடுகாட்டில் ஒரு வாழ்க்கையா? ஆனா அவன் யோசிக்காத ஒரு பிளான் அவனுக்குள்ள இருந்தது. என்ன பிளான் தெரியுமா? உனக்கு சுடுகாட்டுக்குள்ள இப்ப வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருந்தா கூட சுற்றில் இருக்கிற பட்டணத்தை நீ தான் ஆண்டவருக்காக சொந்தமாக்க போக. தெக்கபோலிய நாட்டை நீ தேவனுக்கு சொந்தமாக்க போகிறான். ஆமென்.